வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மண்டலம் 4, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கும். 2021 அக்டோபர் 24 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வு அறிக்கை. டெல்டா மாவட்டங்களில் நேற்றைக்கு மதியம் ஆங்காங்கே மழை, மன்னார்குடி மற்றும் அப்படியே ஒரத்தநாடு, தஞ்சாவூர் எல்லாம் மழைப்பொழிவை கொடுத்து, கும்பகோணம் பகுதி அங்கங்கே மழைப்பொழிவை கொடுத்து மேற்கு நோக்கி நகர்ந்து மேற்கே போக போக மழைப்பொழிவு தீவிரமடைந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வலுத்த மழை, கனத்த மழை பொழிந்தது. இப்பொழுது டெல்டா மாவட்டங்களில் வேதாரண்யம் தெற்கே கோடியக்கரை முனை மற்றும் அதாவது வேதாரண்யத்தோட தெற்கு பகுதி அகசியம்பள்ளி, கோடியக்கரை முனை, கோடியக்காடு, அதேபோல் கடினல் வயல் போன்ற பகுதிகளில், ஆதனூர் போன்ற பகுதிகளில் மழை காலையில் தொடங்கி விடுவதற்குள் விலகிவிடும். கடலை நோக்கி போய் அது யாழ்ப்பாணத்தை நோக்கி நகரும். மதியம் மீண்டும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். ஆங்காங்கே டெல்டா மாவட்டங்களில் எங்கே பார்த்தா அதாவது பெரும்பாலான இடங்களில் ஆங்காங்கே மழை உருவாகும். கிழக்கே உருவாகி மேற்கு நோக்கி தான் பயணிக்கும் கிழக்கு காற்றால். இது மேற்கே போக போக வலுக்கும். இன்று ஒரு நாள் தான் அந்த ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை. காற்று சுழற்சி லட்சத்தீவு அருகே நீடிக்கிறது. மேலடுக்கில் 1500 மீட்டரில் இலங்கை அருகே மெலிந்த காற்று சுழற்சி இரண்டையும் இணைக்கும் விதமாக தென் தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை இணைத்து வலுவான மழை பொழிகிறது. டெல்டா மாவட்டங்களுக்கு ஒதுக்கி ஒதுக்கி பெய்கிறது. இன்றும் அது ஒதுக்குதலுடன் மழை இருக்கும். நாளை வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 25 தொடங்குகிறது. 26ஆம் தேதி சற்று தீவிரமடையும். 27, 28ல் அடுத்த நிகழ்வு வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும். 29, 30, 31ல் நல்ல மழை கொடுக்க இருக்கிறது தமிழகம் எங்கும். அதாவது நிகழ்வின் காரணமாக, இலங்கை அருகே வரக்கூடிய நிகழ்வின் காரணமாக. அடுத்த நிகழ்வு நவம்பர் 1, 2, 3, 4 தேதிகளில் வந்து வடதமிழகம் உட்பட எல்லா மாவட்டங்களுக்கும் அடுத்த நிகழ்வால் மழை. ஆக தீபாவளி வரை மழை இருக்கிறது. தீபாவளிக்கு பின் 2 நாள் இடைவெளி கிடைக்கும். அதற்கு பிறகு நவம்பர் 8லிருந்து அடுத்த மழை 20ஆம் தேதி வரை. ஆக மழை பொழிவும் இருக்கிறது, 1 நாள் இடைவெளி இருக்கிறது. இடைவெளி அறிந்து அறுவடையோ அல்லது பிற பணியோ, மழை இல்லாத பணியோ செய்யணும். வானிலை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யணும். இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். நன்றி.